வெல்கம் டு சந்தீப் குட்டி சேனல். மணக்கம் மணக்கம் மணத்தக்காளி காய் குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா புளி உப்பு காரமெல்லாம் உரப்பாக வச்சு செஞ்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணும்போதே நம்ம காயமும் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து அதில் வந்து சின்ன சின்ன காம்பு இருக்கும் அதையுமே நம்ம தனியாக நீக்கிட்டு காயை நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 20 போல் சின்ன வெங்காயம் 5-6 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அதே கடாயில் அதே எண்ணெய் இருக்கட்டுங்க. 3 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. சூடாறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவலையும் நீங்கள் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி அரைக்கும் போது நீங்கள் குழம்பு அடுத்த நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் நல்லா வறுத்துக்குவேன் தேங்காயுமே. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும், 10 போல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி பழத்தையும் சேர்த்து விட்டுடலாங்க. இந்த மணத்தக்காளி காய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி லைட்டாக வெடித்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டோம்னா நமக்கு அந்த கசப்பு இருக்காது. அதனால் இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. எண்ணெயில் வதங்கி அந்த பச்சை கடலெலாம் மாறி அப்படியே லைட்டாக ப்ரௌன் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். கோல்டன் ப்ரௌனாட்ட வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கனாதான் குழம்பு பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சி சேர்த்து விட்டுருங்க. புளியை கரைச்சி இது மாதிரி வடிகட்டி நம்ம சேர்த்து விட்டுறலாம். புளி தண்ணியில் 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து விடுறேங்க. புளி குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதிட்ட மீன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட அது சேர்த்தனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. மிளகாத்தூள் உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து சேர்த்திக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து விட்டுறேன். நல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து கடைசியாக உப்பு சேர்த்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வரட்டும். அது வரலும் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பை. குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாங்க. என்னோடய சந்தீப் குட்டி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். என்னோடய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா சந்தீப் குட்டிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர்றேங்க. மறக்காமல் போயிட்டு பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக 1 துண்டு வெல்லம் சேர்த்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு குழம்புல எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே மிதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஐயர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதையவே வத்த குழம்பாக வைப்பாங்க. இந்த மணத்தக்காளி காயவே நல்லா காய வச்சு வத்த குழம்பாக செய்வாங்க. எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் காய வச்சு அதை வத்தலாக செஞ்சு சாப்பிட்றத விட இயற்கையாக பச்சையாக செஞ்சு சாப்பிடும்போது தான் அதில் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இயற்கையாக செஞ்சு சாப்பிடும்போது தான் நமக்கு அதோடய டேஸ்ட்டு முழுமையாக தெரியும். காய வச்சு வத்த குழம்பாக செய்யும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மணத்தக்காளி கீரை வாங்கி செஞ்சிங்கன்னா இந்த காயை வேஸ்ட்டு பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சு செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் ஃப்ரம் காஞ்சனா.